எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி அப்பா பண்ணியிருக்காருங்க, உங்களோட ஃபீலிங் எப்படி? அதாவது நான் கோலாலம்பூர்ல ஒரு ஷோ பண்ணோம், கிங் ஆஃப் கிங்ஸ். அது அப்பா வரல, அப்பா பண்றதா இருந்தது, நான் எடுத்து பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மதுரையில சங்கீத திருநாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை விட பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செர்ட் இவங்க இது வரைக்கும் சினிமா கான்செர்ட் பார்த்துருக்க கூடாது. அதாவது அப்பா சாங்ஸை வச்சு இந்த மாதிரி சாங்ஸ் இவெண்ட் பார்த்துருக்க கூடாது, அந்த அளவுக்கு கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவோட சாங்ஸ் என் சாங்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஒரு பயத்தோட எல்லாமே. சாதாரண செல்வம் அவங்க அந்த மாதிரி ஹிந்தி சிங்கர்ஸ் எல்லாம் வராங்க, தமிழ் பாட்டு மட்டும் இருக்குமா இல்லை எல்லா பாட்டும்? ஹிந்தி சாங்கே கிடையாது, தமிழ் 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 ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். சார் இப்போ புது படங்கள் ஏதாவது பண்றீங்களா சார்? போயிட்டு இருக்கு வேலை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 மூவிஸ் சார், தமிழ் படங்கள், தெலுங்கு, ஹிந்தி, ஒரே ஒரு இங்கிலீஷ் படம். இதில் இசை கலைஞர்கள் எவ்வளோ பேர் சார் கலந்துக்கிறாங்க? இப்போ அதிகமாக இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 பீப்புள் இருக்காங்க. இந்த கான்சர்ட் எவ்வளோ ரசிகர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஆட்கள் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்பா அது ஏன் அதனால அந்த மாதிரி பண்றாங்க எல்லாம் பாருங்க, மியூசிஷியன் எல்லாம் அவங்க வந்து சில டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ அந்த வயலின் தான் மெயினாக கூப்பிடுவாங்க, வயலின் செல்லோ பேஸ் எல்லாம் அவங்க கை வைக்கிறதே வேற மாதிரி, அந்த சத்தமே வேற மாதிரி வரும். ஸோ அப்பா யூஸ்வலாக அந்த ரிஹர்சல்லாம் என்கிட்ட தான் விடுவாங்க முன்னாடி, இப்போ கிடையாது பட் முன்னாடி விடுவாங்க. அவங்களோட டெக்னிக்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன், அது நம்ம நீங்கள் வாசிங்க. அப்பா சொல்லி தரலையா சார் உங்களுக்கு? சொல்லி தரலையா டெக்னிக்ஸ்? அப்பா எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி கேட்டேன், என்ன டாடி எனக்கு மட்டும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க, மற்ற பசங்களுக்குலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ரொம்ப கற்பூரம் மாதிரி இருக்க, நீ அப்படி அப்படின்னா குடிச்சு அதை வச்சே என்ன க்வெஸ்சன் கேட்குற. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நான் செல்லம்மை செல்லம் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். செல்லம்மை செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி அப்படின்னு இருக்கு சாங்கு. அப்பா என்டர் ஆகிட்டாங்க ரூமில், நான் இங்கே கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், முத்துக்குமார் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாரும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை தனியாக கூப்பிட்டு அது என்ன நாயடி நாயடின்னு சாங் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாயடி அப்படின்னு பாட்டில் வருது. நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், சார் லிரிக்ஸ் நல்லா இருக்கு அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு, அப்படி விட்டாச்சு. அதே பாயிண்ட்டை வந்து அவங்க பாட்டில் ஒரு விஜயகாந்த் படத்தில் ஒரு பாட்டை வந்து நான் சொல்லி, டேடி நீங்க அது எனக்கு சொன்னீங்களே இது உங்க சாங்கே எப்படி வருது அப்படின்னு நான் கேட்டேன். பதில் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, டேய்னு மட்டும்தான் சொல்றேன். இல்லங்க தெரியல, இல்ல இந்த ராயல்டி அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. சோ அதான் சார் நடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லையே இருக்கா, உங்களை தாண்டி இவன் போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப தப்பே இல்லை. யார் வேணாலும் மேல வரலாம் இண்டஸ்ட்ரியில, சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரி இதுவே இல்லை. யாரு வந்து பெரிய டைரக்டர்ஸோட பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் மேல வரும். உங்க திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமையான படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படி நான் நினைக்கிறது இல்லை. அதாவது வந்து இப்ப என்ன சாமி கடவுள் வந்து எங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கதான் நான் இருப்பேன். இப்போ இன்னைக்கு நீ திருச்சியில் இருக்கா திருச்சியில்தான் திருச்சியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செர்ட் அப்படின்னு சொன்னார்னா திருச்சியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செர்ட். இது அவரோட எல்லாமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயும் அவரோட கருணையோட போயிட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்நேரம் நான் மேல வந்திருந்தேன்னா, ரொம்ப மேல வந்திருந்தேன்னா, டாப்ல வந்திருந்தேன்னா எனக்கு ரொம்ப திமிர் ஆயிருக்கும், இந்த கொஞ்சம் அடக்கி வாசி லேட்டா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன்.
சார், இளையராஜா சாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸ்ரீரங்கத்துல வந்து போனபோது நாலாயிரம் ரூபாய் ப்ரோபந்தம் வந்து பண்றதா சொல்லி சொல்லி அது ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கு? நீங்க அது சப்போஸ் நீங்க பண்ற ஐடியா இருக்கு? நான் ஆண்டால் ஆல்பம் ஒன்னு பண்ணேன். திருவனந்தபுரம் திருச்சியில இருந்து சமயபுரம் எல்லா கோவிலும் பார்த்துதான் இங்க இருந்து தாண்டுவேன். ஏன்னா திருச்சியில இருக்கிற ஒரு நிறைய இருக்காங்க இங்க. அண்ட் திருச்சியில இருக்கிற எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு இடத்துல போய் டீ சாப்பிட்டா கூட டீ சாப்பிடியாமா அப்படின்னு கேட்க மாட்டேன், மேடம் என்ன வேணும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு அந்த ஒரு அன்பு பாசம் அதுதான் நான் பர்டிகுலரா சொல்லியிருப்பேன். இங்க ஆட்டோல போய் ஒரு வழி தேடணும்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வழியை வந்து காமிக்க மாட்டான், போய் வீட்டுல போய் விட்டுட்டு காமிச்சிடும். இதுதான் வீடு. ஸோ அந்த மாதிரி திருச்சி மக்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ திருச்சி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஈரோடு, சம எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டு தானே, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி கண்டிப்பா நம்ம சொல்லும் போது வாழ்க்கையில சாப்பிடாம கூட இருந்தலாம், ஆனா இளையராஜா சாரோட பாட்டை கேட்காமே வாழ்க்கையில இருக்க முடியாது. எவ்வளவு நைட் ஷூட்டிங் முடிச்சா கூட நான் வந்து செல்ஃப் டிரைவ் தான் பண்ணுவேன். இவிபி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சா கூட நைட்டு சாருடைய பாட்டும் இளையராஜா சாரோட பாடல் இல்லைன்னா எனக்கு வண்டியே ஓட்ட முடியாது. நான் காத்துவாக்குல ரெண்டு காதல் ஷூட்டிங் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வேற ஷூட்டிங் இவிபில, காத்துவாக்குல வேற ஷூட்டிங், அங்க 1:30 வரும், இங்க 5 காலையில 9 மணி வரைக்கும் ஷூட் நடக்கும். பட் என்ன அந்த தூக்கம் இல்லாம 10 நாள் காப்பாத்தினது இளையராஜா சாருடைய சாங் தான் காப்பாத்தா, அது இல்லாம வாழ முடியாது நம்மளுக்கு. சோ அதனால அந்த இனிமையான பாடல் அவருடைய பாடலும் ராஜா சாருடைய பாடலும் கேட்கும் போதும் அந்த திருச்சியே வந்து சொல்ல முடியாது, பகவானே எந்திரிச்சு கூட ஆடலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல பாடல் இல்லை. ஏன்னா அந்த அதே மாதிரி எஸ்பிபி சாருடைய சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. சோ எனக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நாங்க பாட முடியாது. ஏன்னா ஒரு டான்ஸரா கத்தி கத்தி ஒரு இது மாதிரி ஆனால் என் மகன் பாட ஆரம்பிக்கிறான், ஏன்னா என் பாட்டு மேல அவ்வளவு ஒரு, ஏன்னா ஒரு பரதநாட்டியம் டான்ஸருக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எனக்கு ஒரு ஜனனிய நான் பாட வச்சதே சார் பாடுங்க சார் சொல்லும் போது நாங்க ரசிச்சிருவோம். அதுதான் ஒரு ஃபீமேல் கோரியோகிராஃபர், நீங்க நீங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் நிறைய பண்ணிருக்கீங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? ஒரு இவ்வளவு போட்டிகள்ல ஒரு ஃபீமேலா இருந்தாங்க, ஏன்னா நான் வந்து ஒரு டான்ஸரா வந்திருக்கேன், அஸ் எ டான்ஸ் அசிஸ்டண்டா பண்ணிருக்கேன், டான்ஸ் மாஸ்டரா வந்திருக்கேன், அண்ட் ஈவன் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சது நான் தான். பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், அஜித் சார்லேருந்து, தனுஷ்லேருந்து, அண்ட் ஜெயம் ரவிலேருந்து, அருண்குமார்லேருந்து, த்ரிஷாலேருந்து, ஜோதி, எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் என் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய லீடிங், சிம்ரன் என்னோட ஃபஸ்ட் படம், நான் தான் ஃபஸ்ட் படம் பண்ண சூப்பர் ஹிட், த்ரிஷாக்கு ஃபஸ்ட் படம் பண்ண சூப்பர் ஹிட், ஜோதிகாக்கு ஃபஸ்ட் படம் பண்ணேன். ஸோ எல்லா படங்கள் சினிமாவில் வந்து சாதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 900 மூவிஸ் பண்ணியிருக்கேன், 5000 songs பண்ணிருக்கேன், and all language சார் இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இட்டாலி பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். இது அதே மாதிரி நான் வந்து எப்பயுமே உட்கார மாட்டேன், என்ன பண்ணலாம். ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு தேவையான நேஷனல் அவார்டு வாங்கியாச்சு, ஸ்டேட் அவார்டு வாங்கியாச்சு, கின்னஸ் அவார்டு, வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்னோட மனசு வந்து கேட்டுட்டே இருக்கும், நெக்ஸ்ட் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் வைக்கலாமே அப்படின்னு டான்ஸ் கிளாஸ் வச்சேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நடிகர் சங்கத்துலதான் கண்டிப்பா ராதா ரவி சார் தான் எனக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் கொடுத்தாரு, அங்கதான் எல்லா நடிகர் நடிகர்களும் கால் வச்ச இடம், சூர்யால இருந்து எல்லாருமே கால் வச்ச இடம்னா அங்கதான். ஸோ அங்க வைக்கும் போதும் சரி ஸ்டார் நைட்னு ஒன்று ஆரம்பிக்கலாமே, ஃபர்ஸ்ட் சினிமா ஸ்டார் நைட் ஆரம்பிச்சது நான் தான். ஸோ அந்த ஸ்டார் நைட் வரும்போது அந்த ஸ்டார் நைட்ல இருந்து உங்களுக்கு தெரியும் இப்போ எத்தனை ஸ்டார் நைட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டிவியில வந்த உடனே மேரேஜ் ஆகி குழந்தை வந்து சரி டிவிக்கு போலாமே, ஒரு டிவி ஏதாவது சம்திங் ஜனங்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லும் போது ஒரு டான்ஸ் ஷோ ஆரம்பித்தேன், மானாட மயிலாடன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 10-12 இயர்ஸ் பண்ணி அதுல கின்னஸ் அவார்டு கிடைச்சி அது மாதிரி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நயன்தாரா விக்கி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த ஆக்டிங் சான்ஸ் மாதிரி ஏன் விடுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ நயன்தாரா விக்கிக்காக சாத்தியம் எல்லாமே இருக்கு சார், நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணப்பேன். இந்த ஈவெண்ட் கூட எனக்கு வந்து இவங்க வந்து பேசின உடனே நான் ஒண்ணுமே சொல்ல பண்ண மேடம் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து நான் பண்ண ஈவெண்ட் எல்லாம் கூட நான் ஸ்பான்சரை தேடியே போனது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த ப்ரோக்ராம், ஏன்னா நானே இறங்கி ஒவ்வொரு ஸ்பான்சர்ட்டையும் போய் பேசினேன். ஏன்னா கார்த்திக் ராஜா சார் மாதிரி ஒரு ஜீனியஸ் வெளியே வரணும், அவர் யாருமே காமிக்கிறதுக்காக, ஏன்னா ஒருத்தர் ஒரு கலைஞருக்குதான் இன்னொருத்தரோட கலைஞருடைய பாவ சார் சொன்னாரு, உங்க அண்ணன் ஏன் தங்கச்சி எடுத்துங்க, அவனை 1999 நேஷனல் அவார்டு வாங்கினா, நான் 2000 வாங்கினேன், லேட்டா தான் வாங்கினேன்,
அவர் டைரக்ட் பண்ணா நான் உன்ன டைரக்ட் பண்ணேன். சீ, இத காம்பினேஷன்ஸே கிடையாது. என்ன எழுதி இருக்கானோ கடவுள் அது வந்துகிட்டே இருக்கும். சோ கார்த்திக் ராஜா சார் தெரியாத ஆட்கள் கிடையாதுல, அதே போதுமே பெரிய விஷயமாச்சே. சோ அதனால கார்த்திக் ராஜா சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூலதாசியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கர ஜீனியஸ் மத்தவங்களோட அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளவு ஜீனியஸ் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அவருடைய பாடலுக்கும் வந்து பார்க்கும் போதும் அது வந்து திருச்சி மக்களால மட்டும்தான் ரசிக்க முடியும். அதான் நான் சொன்னேன், இங்கேயோ ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த போய் 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 லாஸ்ட்ல திருச்சியில வந்து நிக்க வச்சதுன்னா அந்த மக்களுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். பிரிக்க முடியாது, எல்லாருடைய கலப்பு இருக்கு. அவரு ஆஸ்கார் அவார்டு போகலையேங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்காங்க. அவார்டு வந்து மனுஷன் கொடுக்கறது எல்லாருமே வந்து எங்க ப்ரோக்ராம்க்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிக் ஷோ பண்ணோம். ஹோல் தமிழ்நாடு பிளான் பண்றோம். அது மீடியா நண்பர்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், நல்லபடியா நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். சூப்பர் சார்.